இனிய அன்பர்களே சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டில் ஏழாவது நூலான நெடுநல் வாடையை இன்று நாம் காணப்போகிறோம் நக்கீரர் இயற்றியது இது ஆசிரிய பாவால் ஆனது நூற்று எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டு உள்ளது இந்த நூலில் எடுத்து கொள்ளப்பட்டுள்ள நிகழ்வுகள் வாடைக்காலத்தில் நிகழ்வதாலும் தலைவனை பிரிந்து வாடும் தலைவுக்கு இது நீண்ட வாடையாகவும் போர் வெற்றியை பெற்ற கூதிர் பாசறையின் கண் இருக்கும் தலைவனுக்கு இது ஒரு நல்ல வாடையாகவும் அமைந்தது குறித்து இது நீண்ட நல்ல வாடை என்னும் பொருளில் நெடு நல் வாடை என பெயர் பெற்றதாக பெரியோர் சொல்லுவார் இது புறப்பொருள் கொண்ட நூலாக எடுத்துக்கொண்டாலும் கூட பெருமளவு அகப்பொருள் பதிந்திருக்கிறது இந்நூல் அகப்பொருளையே பேசினாலும் புறப்பொருள் நூல்கள் வரிசையில் வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக தமிழ் புலவர்கள் தம் அகப்பாடல்களில் தலைவன் தலைவி ஆகியோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தாத கண்ணியத்தை காத்து வந்தனர் இன்னாறு இது என்று சொல்ல மாட்டார்கள் புறவாழ்வை அனைவருக்கும் கூறலாம் அகவாழ்வை அகிலமே அறிய செய்வது நல்ல அறிவு ஆகாது என்றது அவர்களுடைய முடிவாய் இருந்திருக்கிறது ஆனால் நெடுநல் வாடையில் பாண்டியனின் அடையாள சின்னமாகிய வேம்பு நக்கிரரால் சுட்டி காட்டப்பட்டுள்ளதால் தலைவன் பாண்டியமனனாய் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இந்நூலிலும் புறப்பொருள் நூலாகவே மாறிவிட்டது இந்த புறப்பொருள் நூல்களை பற்றியும் இதனுடைய விளக்கத்தினுடைய இலக்கிய சிறப்புகளையும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் கூதிர்காலத்து வடதிசை காற்றாகிய வாடை பாசறையில் தங்கி போகத்தில் மனம் செல்லாது தான் மேல் கொண்ட நாடு காக்கும் தொழிலில் கருத்தூன்றி இருந்து தன்னுடைய வினை முடிக்க காரணமாய் இருந்ததால் அரசனுக்கு நல்ல வாடையாகவும் பூ இடைப்படினும் ஆன்றொன்று கழுந்தது போல் அவதியுறும் அன்றில் பறவை போல தலைவனை பிரிந்த தனிமையில் வருந்தும் தலைவுக்கு ஒரு பொழுதும் ஓர் போல் நடியதாகி வருத்தும் நெடு வாடையாகவும் இது இருப்பதால் நெடு நல் வாடை என பெயர் பெற்றது இதில் கூறப்படும் பாசறை கூதிர் பாசறை இந்த கூதிர் காலம்னா பனிக்காற்று வீசும் குளிர்காலம் என்று சொல்வார்கள் மழையும் சேர்ந்து இருக்கும் பிரிந்த தலைவுக்கு துன்பமும் வினைமுடித்த தலைவனுக்கு இன்பமும் நல்கிய வாடைக்காலத்தை பற்றி கூறும் இந்நூலின் பெயர் பொருத்தத்தை ஆராய்ந்த தென்றல் திரு வீகா அவர்கள் வாடை துன்பத்தை குறிப்பது நல்ல என்பது அன்பை உணர்த்துவது நெடு என்பது அழியாமையை தெரிவிப்பது எனவே அழியாது நீளும் நல் வாடை என்று அவர் விளக்கம் சொல்வார் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரிந்து வருந்துவது பாலைத்திணைக்குரிய பகை உரிப்பொருள் வினைமேல் சென்ற வேந்தன் புலத்தில் பாசறை அமைத்து வெற்றி பெறுவது வாகைத்திணை பொருளாகும் எனவே பாலைக்கு புறத்திணை வாகை எனும் தொல்காப்பி கருத்திற்கு ஏய்புடைத்தாய் அமைந்திருப்பது அறிய வேண்டும் வணங்காத பகைவரை நாடி செல்வதால் பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அகத்தினைக்குரிய பிரிவு செய்திகளே இதில் பெரிதும் இடம் பெற்றிருப்பதால் இது பாலை என்னும் அகத்தினைக்கு உரியதாகவும் சொல்லுகிறார்கள் வேம்பு தலையாத்த நோன்காழ் எகம் என்று பாண்டியனது அடையாள மாலையாகிய வேப்பம்பூ மாலையை குறிப்பிடும் தொடர் வருவதால் இது புறப்பாட்டும் ஆயிற்று பண்டிதமணி கதிரேசன் செற்றியார் அகப்பாட்டு என்று நிறுவது ஆதாரத்தோடு விளக்கியிருக்கிறார் இவ்வாறு நுண்ணிய வேறுபாட்டையும் நுணுகி அறிந்து பிரித்து என்னும் உயர்ந்த தூய தமிழ் இலக்கிய நெறி நாம் எண்ணி எண்ணி போற்றப்பட வேண்டிய ஒன்றுங்க அந்த கூதிர்காலத்து வருணனை முடிவழி மக்களாய இவர்கள் காவல் செய்கிறது மாலை காலத்தில் மகளிர் வழிபாடு கொற்றவே வழிபாடு இதெல்லாம் அந்த பாட்டுக்கு தொடக்கங்க இதில் இந்த வர்ணனை நாற்பத்தி ஐந்து எழுபதாவது வரிகளில் இலக்கிய நயமும் ஓவிய மாதிரி இருக்குங்க அந்த குளிர்காலத்தில் பயன்படாது கிடந்த பொருட்கள் பட்டியலிட்டு வரிசைப்படுத்தியிருக்காங்க அந்த கூதிரின் கொடுமையை மாமேயல் மறப்பு மந்தி பறவை படிவன வீழ கறவை கன்று கோலொழிய கடியை வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்பானால் அப்படின்னு நெடுநல்வாடையில் ஒம்பது பன்னெண்டு வரிகளில் அழகாக விளக்குறாருங்க அதாவது கொடுமையால் விலங்குகள்லாம் மேய்திலேயே மறந்துடுது அந்த குளிர்னால் குரங்குகள் வாடையின் குளிரால் நடுங்க மரத்தில் தங்க வரும் பறவைகள் தரையில் விழ கறவை பசு பாலிருந்த வரும் கன்றுகளை உதைக்க குன்றங்களும் குளிரால் நடுங்க வாடைக்காற்று வீசுது என்கிறார் ரொம்ப அருமையான வருணினைங்க சங்க இலக்கியத்தில் புகுந்தோமானால் காலம் போவதே தெரியாது கூதிர்காலத்தின் கொடுமையை இதை விட வேறு யாராலும் அழகர் அருமையாக கூறவே முடியாதுங்க மகளிர் தொடங்கியதும் பித்தி அரும்பு மலர்ந்து மாலை காலம் மனம் வந்ததென அறிந்து கொண்டனர் இவ்வாறு மலர்களே மங்கையர்க்கு மணி அதாவது கடிகாரம் மாதிரி பயன்பட்டதாக சொல்கிற பாங்கு பாருங்கள் இந்த பா வரிகளில் முப்பத்தொம்பது நாற்பத்தி ஒன்று வரிகள் முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் மட வரல் மகளிர் பிட கை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து அவ்விதழ் அவிழ்பதம் கமழ பொழுதறிந்து என்ற அடிகள் விளக்குங்க இந்த இந்த காலத்தோட வர்ணனையோட மழை பொழிந்ததையும் பொழுதில் மக்கள் தத்தம் வீடுகளில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்தவை குளிரால் குலைந்த யாழ் நரம்புகளை இசை இசைப்பாடும் இயல்பு இந்த நரம்புங்க குளிரில் என்னாகும் இசை பண் நல்லா வராதுங்க அதுக்காக அதை சூடு ஏற்றுவார்கள் யாழ் இசைக்கு வென்றெழு கொடியொடு வேழம் சென்று புக குன்று குயின்றன்ன ஓங்கு நிலை வாயில் இந்த வரிகளை பார்த்தோம்னாக்கா வேடம் புகுந்து செல்லும் அளவிற்கு குன்றுகள் போன்ற உயர்ந்த நிலைகளோடு மாடங்களை கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்த சிறப்பையும் இது சொல்ல வருது மதுரை மாநகரத்தில் யானையே அழகாக புகுந்து செல்கிற அளவுக்கு எவ்வளோ அழ உயரமாக அந்த கோட்டை வாயில் கதவுகள் எல்லாம் வைத்திருந்திருக்கார்கள் இந்த யாழ் இசையோட அந்த நரம்புகளை பார்க்கும்போது தான் இந்த கிட்டார் இதெல்லாம் வாசிக்கும்போது பார்க்குற அந்த நரம்புகள்லாம் மாறி வந்திருத்தோன்னு தோன்றுகிறது இதில் கூறப்படும் பாசறை வந்து குளிர்கால எதிர்கால பாசறை குளிர்கால வாடையின் கொடுமை அரண்மனை அமைப்பு தலைவியின் பிரிவித்துயரும் தோழியரும் செவிலியரும் அவளை தேற்றுதல் அரசியின் கற்பநிலை அரசன் வீரரிடம் கொண்ட பரிவு எல்லாமே இதில் சொல்லிட்டுருக்காங்க பூ மலர்தல் கொண்டு பொழுது அறிகிறது இது எல்லாமே சில சிறப்பு செய்திகளையும் இதில் நம்ம பார்க்கலாங்க அணி செய்யாது கட்டிலில் படுத்து கிடக்கும் பாண்டிமா தேவியை புனையா ஓவியம் என்ற தொடரால் குறிப்பிடுதல் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு வரி இறுதியில் போல் போர்மேல் சென்ற அரசனின் வீரம் பதிவு எடுத்துரைத்திருக்கார் பாசறையில் உறக்கம் வராது அங்கு மன்னன் நள்ளிரவில் தீவெட்டு ஏந்தி ஏவலர் உடன் வர போரில் புண்பட்ட வீரர்களை கண்டு ஆறுதல் பெற இன்மொழி இயம்பும் அருள் பண்பு உள்ளத்தையே நெகிழ வைக்கும் இங்கே பள்ளியறைக்கு இவ்வாறு அரசியின் காட்சியையும் அரசனின் பாசறை காட்சியும் எப்படி பொறுத்துறாருன்னா வதியும் நலங்கிளர் அறிவைக்கு இன்னா அரும்பணர் தீர விரல் தந்து இன்னே முடிகதில் அம்மன்றோம் நல்லன் யாமத்தும் பல்லி கொல்லான் சிலரோடு திரிதரும் வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே அப்படின்னு இந்த பாட்டில் யவனர் இயற்றிய பாவை விளக்கும் உடல் வலிமிக்க மிளேச்ச நகரனை காப்பதும் கூறப்படுகின்றன நூலறி புலவர் நுண்ணிதிர் கயிறிட்டு தே எங்கொண்டு தெய்வ நோக்கி பெரும்பெயர் மன்னர் கொப்ப மனைவகுத்து இப்படி இதில் நெடுநல்வோடை வந்து ஒரு பெரிய பெரும் சுரங்கம் நக்கீரர் கண்ட சுரங்கம் தமிழ்ச் சுரங்கம் என்றெல்லாம் தமிழ்த் தென்றல் தெரிவிக்க அவர்கள் பாராட்டுகிறார் நெடுநல் வாடையின் நலனில் கொஞ்சம் நெஞ்சத்தை பறிகொடுத்த கூத் கோதண்டபாணி பிள்ளை அவர்கள் வந்து நெடுநல் வாடையின் சிறப்புகளை திரட்டி நெடுநல் வாடை பாணயன் என்னும் ஆய்வு நுழைய வெளியேற்றார்ங்க வேங்கட ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் புனையா ஓவியம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் இதெல்லாம் படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இத்துடன் நெடுநல் வாடையை பற்றிய சிறு குறிப்புகள் முடிவுற்றது நாளை இன்னொரு பாட்டு நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்